நடிகை நயன்தாராவுக்கும் தனக்கும் இரட்டை குழந்தை பிறந்திருக்கிறதா இயக்குனர் விக்னேஷ் சிவன் அறிவிச்சிருக்காரு. நயன்தாராவும் நானும் அப்பா அம்மா ஆகிட்டோம், இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்திருக்குன்னு சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்காரு விக்னேஷ் சிவன். இந்த அறிவிப்பை பார்த்து அவருடன் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிற அதே நேரத்தில் அதை விட அதிகமாக ஆச்சரியமும் குழப்பமும் அடைந்திருக்காங்க. கடந்த ஜூன் 9ஆம் தேதி தமிழ்நாடு மட்டுமில்ல தென்னிந்தியாவே பேசி பேசி மாய்ந்து போகிற அளவுக்கு பிரம்மாண்டமாக நடந்துச்சு நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமணம். திருமண விழாவோட கவரேஜ் உரிமையை 25 கோடி ரூபாய்க்கு பெற்றிருந்த நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் இன்னமும் கல்யாண ஆல்பத்தையே ரிலீஸ் செய்யாத நிலையில் நயன் விக்னேஷ் தம்பதிக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கிற செய்தி சமூக வலைதளங்களில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வருது. பொதுவாக திருமணம் நடந்து பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கும்போது 10 மாதத்தில் ஒரு குழந்தையை பெற்றுக்கொடுன்னு ஆசிர்வதிப்பாங்க. ஆனால் நயன்தாரா விக்னேஷ் சிவன் கல்யாணம் நடந்து 4 மாதங்கள் தான் ஆகிற நிலையில் இரட்டை குழந்தைகள் பிறந்ததாக அறிவித்திருப்பது பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த செப்டம்பர் 18ஆம் தேதி நயன்தாராவோட துபாய் நாட்டின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான புர்ஜ் கலிஃபா முன்னாடி நின்று தன்னோட பிறந்த நாளை கொண்டாடினார் விக்னேஷ் சிவன். அந்த புகைப்படங்களை அவர் இன்ஸ்டாவிலையும் பகிர்ந்திருந்தார். அந்த புகைப்படங்களில் கூட நயன்தாரா கர்ப்பமாக இருக்கிறது மாதிரியான எந்த தோற்றமும் தெரியலை. கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் நயன்தாராவோட சினிமா பார்த்தது உள்ளிட்ட நிகழ்வுகளை பகிர்ந்திருந்தார் நடிகர் ஷாருக்கான். இந்த நிலையில் அக்டோபர் 9ஆம் தேதி நானும் நயனும் அப்பா அம்மா ஆகிட்டோன்னு தெரிவிச்சிருக்காரு விக்னேஷ் சிவன். பாலிவுட் நடிகையான பிரியங்கா சோப்ரா வாடகை தாய் மூலமாக குழந்தையை பெற்றெடுத்தாங்க. அதே மாதிரி நயனும் விக்னேஷ் சிவனும் அதே மாதிரி நயன் விக்னேஷ் தம்பதியும் வாடகை தாய் மூலம் குழந்தையை பெற்றிருக்கலாம்னு சமூக வலைதளங்களில் விவாதங்கள் பரபரப்பாக போயிட்டு இருக்கு.